ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் சூர்யா, அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் நடித்து வெளியான படங்களை பற்றி பார்க்கலாம். இதில் யார் நிறையா ஹிட் கொடுத்தாங்க, யார் ஃப்ளாப் கொடுத்தாங்க, ஒரு வருஷத்தில் எத்தனை படம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சூர்யா அவர்கள் ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறாரு. நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு ஹீரோ வந்ததுன்ற ஒரு மார்க்கெட் 2010 அப்புறமே சரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம அர்ஜுன் அவர்கள் எத்தனை படம் சூர்யாவுக்கு டஃப் கொடுத்தாருன்றதை பார்க்கலாம். அர்ஜுன் அவர்கள் சூர்யாவுக்கு முன்னாடியே பல படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு யூனிக்கான ஒரு வீடியோ போடணுன்னா நம்ம அர்ஜுன் அவர்களை ஒரு சாய்ஸாக எடுத்துக்கிட்டு சூர்யாவுக்கு. ஸோ வாங்க போகலாம். இவங்க ரெண்டு பேருமே பாடி லாங்குவேஜ், அதாவது எக்ஸசைஸ் ஃபிட்னஸ்ன்றதில் அடிச்சிக்கவே முடியாது. நம்ம அர்ஜுன் அவர்கள் 59 வயசு ஆனாலும் இன்னமும் நல்ல ஒரு மாசான ஒரு கிளாஸான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாக இருக்கார். விட்டால் நம்ம சூர்யாவுக்கே டஃப் கொடுப்பார் போல். அந்த அளவுக்கு அர்ஜுன் அவர்கள் இன்னும் யங்காகவும் கிங்காகவும் இருக்கார். ஸோ வாங்க போகலாம் நம்ம வீடியோவுக்கு. நம்ம 97 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சூர்யா அவர்கள் அறிமுகமான இயர் வந்து 97 தான். அர்ஜுன் அவர்கள் 84 அறிமுகமாயிட்டார் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரை. ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து 97 எத்தனை படம் அதில் ஹிட்டு ஃப்ளாப் என்னன்னு பார்க்கலாம். 97 சூர்யா அவர்கள் நேருக்கு நேர்னு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம விஜய் அவர்களோட கை கோர்த்து அறிமுக படமாகி இந்த படம் வந்து ஒரு ஹிட் மூவி. அதே அர்ஜுன் அவர்கள் அடிமை சங்கிலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகுது. முதல் முறையாக, அதாவது முதல் படத்துலேயே நம்ம சூர்யா அவர்கள் அர்ஜுனை பீட் பண்ணுறாரு. அடுத்தது 98 காதலே நிம்மதி, இந்த படம் ஒரு ஆவரேஜ், சந்திப்போமா ஃப்ளாப்பு. 98 அர்ஜுன் அவர்களுக்கு கொண்டாட்டம் ஒரு ஆவரேஜ் மூவி, தாயின் மணிக்கடி ஒரு ஹிட்டு. இதில் நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 99 பெரிய அண்ணா ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி ஆகுது. புயலம் கேட்டுப்பார் ஒரு ஆவரேஜ் மூவி. அதாவது அர்ஜுன் அவர்களுக்கு 5 ரிலீஸ் ஆகுது. சூரிய பார்வை ஒரு ஃப்ளாப்பு, மன்னவர் சின்னவர் ஒரு ஹிட்டு, சுயவரம் ஒரு ஹிட் மூவி, கண்ணோடு காண்பதெல்லாம் ஒரு அபோவ் ஆவரேஜ் கேட்டகரி, முதலன் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இதில் அர்ஜுன் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு 99. 2000 உயிரிலே கலந்ததுன்னு ஒரே ஒரு படம் சூர்யா அவர்களுக்கு அபோவ் ஆவரேஜ் மூவி. அர்ஜுன் அவர்களுக்கு சுதந்திரம் ஃப்ளாப்பு, வானவில் ஒரு சூப்பர் ஹிட்டு, ரிதம் ஒரு ஹிட்டு. இதிலேயே அர்ஜுன் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2001 ஃப்ரெண்ட்ஸ் படம் நம்ம விஜய் அவர்களோட சூர்யா கை கோர்த்து வந்த 2 படம், இது பிளாக் பஸ்டர் மூவி. நந்தாவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அர்ஜுன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் வேதம். இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. 2002 சூர்யா அவர்களுக்கு உன்னை நினைத்து சூப்பர் ஹிட்டு, ஸ்டீ ஒரு ஆவரேஜ் மூவி, மௌனம் பேசியதே ஒரு ஹிட் மூவி. அர்ஜுன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் 7, இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. என்னதான் சூர்யா சூப்பர் ஹிட்டு ஹிட்டு கொடுத்தாலும் அர்ஜுன் அவர்களுக்கு 7 ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி ஆகுது. இதில் அர்ஜுன் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2003 காக்க காக்க ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, பிதா மகன் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. நம்ம சூர்யா அவர்களுக்கு, அர்ஜுன் அவர்களுக்கு பரசுராம் ஒரு பிளாக் மூவி, ஒற்றன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிட் மூவி. இதில் வந்து நம்ம சூர்யா அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2004 ஆயுத எழுத்து ஒரு ஆவரேஜ் மூவி, பேரழகன் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதே அர்ஜுன் அவர்களுக்கு கிரி ஒரு சூப்பர் ஹிட் மூவி, ஜெய் சூர்யா ஒரு ஃப்ளாப்பு, அரசாட்சி ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து ட்ரா தான். இதில் 2005 மாயாவி ஒரு ஆவரேஜ் மூவி, கஜினி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, 6 ஒரு சூப்பர் ஹிட் மூவி நம்ம சூர்யா அவர்களுக்கு. அதே அர்ஜுன் அவர்களுக்கு சின்ன ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி, ஆனை ஒரு ஆவரேஜ் மூவி. இதில் சூர்யா அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. அடுத்தது 2006 ஜூன் 6 அப்படின்ற படம் மூலயமா சூர்யா அவர்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இதை கணக்கில் வேணாம். சில்லுன்னு ஒரு காதல் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அர்ஜுன் அவர்களுக்கு வாத்தியார் ஒரு ஹிட்டு, மதராசி ஒரு ஆவரேஜ் மூவி. இதில் வந்து சூர்யா அவர்கள் தான் இதுலேயும் வின் பண்ணுறாரு. 2007 சூர்யா அவர்களுக்கு வேல்னு ஒரு படம், இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகுது. அர்ஜுன் அவர்களுக்கு மணிகண்டா ஒரு ஆவரேஜ் மூவி, மருதமலை ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. மார்க்கெட் வைஸ்ன்னு பார்க்காம இந்த படத்தோட பட்ஜெட் வைஸ்ன்னு பார்த்தா இதில் அர்ஜுன் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. ஏன்னா மருதமலை ஒரு மினிமம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இதில் அர்ஜுன் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2008 சூர்யா அவர்களுக்கு வாரணம் ஐரன் ஒரு படம், இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகுது. அர்ஜுன் அவர்களுக்கு திருவண்ணாமலை ஒரு ஹிட்டு, துறை ஒரு ஆவரேஜ், பொம்மலாட்டமும் ஒரு ஆவரேஜ். இதில் சூர்யா அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2009 அயன் ஆதவன், ரெண்டு படமும் சூர்யா அவர்கள் கொடுக்குறாரு. இதில் அயன் ஒரு பிளாக் பஸ்டரு, ஆதவன் ஒரு சூப்பர் ஹிட்டு. அர்ஜுன் அவர்களுக்கு படம் எதுவுமே இல்லை. 2010 அப்புறமா நம்ம சூர்யா அவர்கள் தான் மேக்ஸிமம் வின் பண்ணிருப்பார். ஏன்னா அவர் ஒரு உச்ச நட்சத்திரம். அர்ஜுன் அவர்கள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸ் பொதுவாக பிடிக்கிற ஒரு ஹீரோவாக மாறிட்டார். 2010 அப்புறம் அர்ஜுன் அவர்கள் மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்லேயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதில் வெற்றின்னு பார்த்தா அதிகபட்சம் சூர்யாவுக்கு தான் வரும். ஸோ எத்தனை படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எத்தனை ஃப்ளாப்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதில் 2010 நம்ம சூர்யா அவர்கள் சிங்கம், இதில் 25 படம், பெரிய பிளாக் பஸ்டர் மூவி ஆகுது. சன் பிக்சர்ஸ் படம் இது. 2010 அதே 2010 ரத்த சரித்திரம், இது தெலுங்கு டப்பு, இது வந்து ஃப்ளாப் ஆகுது. 2010 அர்ஜுன் அவர்களுக்கு வந்தே மாதிரம் ஃப்ளாப்பு, வல்லக்கோட்டை ஒரு டீசெண்டான ஹிட்டு.
2011 சூர்யாவுக்கு ஏழாம் அறிவு ஒரு சூப்பர் ஹிட்டு, அர்ஜுன் அவர்களுக்கு மங்காத்தா படம் வருது. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, இருந்தாலும் இது அஜித் மூவி. இதில் நம்ம சூர்யா அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2012 சூர்யாவுக்கு மாற்றான்ற ஒரு படம் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து இந்த படம் வந்து ஆவரேஜாக தான் போச்சு. 12 அர்ஜுன் அவர்களுக்கு மாசி காட்டுப்புலி ரெண்டு படமும் ஃப்ளாப் ஆகுது. 2013 சூர்யா சிங்கம் 2, இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அர்ஜுன் அவர்களுக்கு கடல் படம் ஒரு ஃப்ளாப்பு, வனயுத்தம் ஒரு ஆவரேஜ் மூவி, மூன்று பேர் மூன்று காதல் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. இதில் சூர்யா அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. அடுத்தது 2014 அஞ்சான்ற படம் அட்டர் ஃப்ளாப் ஆகுது நம்ம சூர்யா அவர்களுக்கு. ஜெய்ஹிந்த் 2 ஒரு படம் மூலயமா அர்ஜுன் அவர்களுக்கும் அட்டர் ஃப்ளாப் ஆகுது. இந்த ரெண்டுத்துலேயுமே ரெண்டு பேர்த்துக்குமே ஃப்ளாப் தான். 2015 மாசு படம் சூர்யா அவர்களுக்கு ஆவரேஜாக தான் போச்சு. அர்ஜுனுக்கு படம் எதுவுமே இல்லை. பசங்க 2 படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, இதில் கெஸ்ட் அப்பியன்ஸ் கொடுத்துருப்பாரு நம்ம சூர்யா. 2016 சூர்யாவுக்கு 24 ஒரு படம் ஒரு ஹிட் மூவியாக, அர்ஜுனுக்கு மெல்லிய ஒரு ஃப்ளாப், இதில் சூர்யா வின் பண்ணார். 2017 S3 நம்ம சிங்கம் பார்ட் 3 சூர்யா அவர்களுக்கு ஒரு ஹிட் மூவியாகுது. 150 படமாக அர்ஜுன் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது. நிபுணன் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி, இதில் சூர்யா அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2018 சூர்யாவுக்கு தானாக சேர்ந்த கூட்டம், இந்த படம் ஆவரேஜாக தான் போகுது. அர்ஜுன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் இரும்பு திரை, இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். முழுக்க முழுக்க நம்ம அர்ஜுன் அவர்கள் கேரக்டர் தான் இதில் பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் இதில் விஷால் தான் ஹீரோ, ஆனால் நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் ஒரு மாசான ஒரு கெட்டப்பில் வில்லனாக ஒயிட் டேவிலாக நடித்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு இந்த படம். இந்த இதில் அர்ஜுன் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. அடுத்து 2019 சூர்யாவுக்கு NGK ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகுது, காப்பான் ஒரு ஆவரேஜாக போகுது. அர்ஜுன் அவர்களுக்கு கொலைகாரன் ஹிட் ஆகுது, ஹீரோ ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி ஆகுது. நம்ம சூர்யா அவர்கள் ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு பெரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிற ஒரு நட்சத்திர ஹீரோ. அர்ஜுன் அவர்கள் அப்படி இல்லை, ஒரு காமன் ஃபேன்ஸு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோ. அதனால தான் சூர்யா அவர்கள் வின் பண்ணுறாரு. அடுத்து 2020 இந்த இது வந்து கொரோனா பேண்டமிக் இயர், அர்ஜுன் அவர்களுக்கு எந்த படமும் கிடையாது. சூர்யா அவர்களுக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன சூரரை போற்று, இந்த படம் பிளாக் பஸ்டர் மூவி ஓடிடியில். ஃபஸ்ட்டு ஓடிடி ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர் மூவி என்னென்னா அது சூரரை போற்று தான். அடுத்தது 2021 நம்ம சூர்யாவுக்கு ஜெய் பீம் அப்படின்னு ஒரே ஒரு படம், இந்த படம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆகுது, இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அர்ஜுன் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, மறைக்கன்னு ஒரு மலையாள படம் தமிழில் டப் ஆகுது, இது ஃப்ளாப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற படம் மூலயமா ஹர்பஜன் சிங்கு ஹீரோவாக அறிமுகமான படம், இந்த படத்தில் அர்ஜுன் அவர்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஒரு அட்வொகேட்டாக நடிச்சிருப்பார், இந்த படமும் ஒரு ஃப்ளாப் ஆகுது. இதில் நம்ம சூர்யா அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2022 ET எதற்கும் துணிந்தவன், இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி ஆகுது, அர்ஜுன் அவர்களுக்கு எந்த படமும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.